அப்படியும் சொல்லலாம். நாங்களும் ஒரு காலத்துல மனுஷங்களா தான் இருந்தோம். ஆனா நிலா பூமியில விழுந்ததுக்கு அப்புறம் மனிதர்களால ஒழுங்க வாழ முடியல. சில பேர் மேலேயே இருக்க முயற்சி பண்ணாங்க, இன்னும் சில பேரும் பூமி கடியில தஞ்சம் புகுந்தாங்க. பல நூற்றாண்டுகள் கழிச்சு நாங்க வெளியே வரணும் நினைச்சப்போ எங்களால முடியல. சூரிய ஒளி ஒத்துக்கல, அதனால இங்கேயே இருந்துட்டோம். இந்த இடத்துல விவசாயம் பண்ண முடியாது, உணவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால மனுஷங்களை வேட்டையாடுறீங்க? ஆமா, வேட்டையாடுறது தான் எங்களோட வேலை. ஆனா எங்கள்ல சிலர் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும், நானும் அப்படிதான். எங்களோட மூளைய மனிதர்களை விட நாங்க அதிகமா பயன்படுத்துறோம். அடுத்தவங்க மனசை கட்டுப்படுத்துவீங்க. சரியா புரிஞ்சுக்கிட்ட. உங்களுக்கு இந்த வேட்டையாடுறத தவிர வாழறதுக்கு வேற வழியே கிடையாதா? நாங்க சாப்பிடுறதுக்கு அவங்க செத்தாகணுமா? ஆமா, ஆனா பெண்களை நாங்க கொன்னு சாப்பிடுறது இல்ல, அவங்களை இனப்பெருக்கத்துக்காக நாங்க பயன்படுத்திப்போம். அதனால தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இவ உயிரோட இருக்கா, இல்லனா எப்பவோ இரையா இருப்பா. அடுத்தவங்க உயிரோட விளையாடுற நீல ஒரு ஆம்பளையா? இந்த நிமிஷத்தோட உங்க ஆட்டம் எல்லாத்தையும் நிறுத்திக்கங்க, இல்லனா நடக்கிறதே பேர. எங்களை மாத்திக்க சொல்ல எவனுக்கும் அதிகாரம் இல்ல. எங்க ஆளுங்களோட சத்தம் கேட்டுதா? என் வார்த்தைக்கு அடிபணிஞ்சு இன்னி வரைக்கும் அமைதியா இருக்காங்க, இல்லனா அந்த கிராமம் எப்பவோ அழிஞ்சு போயிருக்கோம். ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டான். அடுத்தவன் வாழ்க்கைய நீ நிர்ணயம் பண்ண முடியாது. நானா உங்களை உயிரோட விட்டா தான் இந்த மீனும் நீயும் இங்கிருந்து போக முடியும். இப்ப சொல்லு, நிர்ணயம் பண்றது நான் ஆயில மத்தவங்களா? ஒழுங்கு மரியாதையா எங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல இருந்து போக விடல. டைம் டிராவல்ல வந்த உனக்கு இவ்வளவு திமிர் இருக்குன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும்? பழச மாத்த முடியாதுன்னு 8 லட்சம் வருஷமா உன் மனசுல ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கான பதில நான் தர. இறந்த காலத்தை மாத்தி அமைக்கணும். உயிர் விட்ட காதலியோட சேர்ந்து வாழணும். இன்னும் எவ்வளவோ ஆயிரம் ஆயிரம் ஆசைகளும் மனசுக்குள்ள வச்சிருக்க. உன் காதலியோட நீ வாழ்ந்திருந்தா அது எப்படி இருந்திருக்கும்? போய் பாரு. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைச்சிருந்தா எப்படி இருக்கணும்?